ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஐசிங் சுகர் எவ்வளோ ஈஸியாக ஒரு நிமிஷத்துக்குள்ளே ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது வந்துட்டு விப்பிங் க்ரீம் செய்யறதுக்கும், ஐஸ்கிரீம் செய்யறதுக்கும், கேக்கில் டெக்கரேட் பண்ணுற ஸ்பார்க்கிள் பண்ணுறக்கும் ரொம்ப யூஸ் ஆகும். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் நம்ம சர்க்கரை எடுத்துக்கலாம். ஓகே, இதை வந்துட்டு நல்லா மிக்சியில் நம்ம பொடியாக அரைச்சி எடுத்துக்குவோம். இது எந்த அளவுக்கு நைஸாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். நீங்கள் மிக்சியில் அரைச்சது வந்துட்டு நைஸாக அரைக்கலைன்னா மறுபடியும் மிக்சியில் நல்லா அரைச்சிக்குவோங்க. ஏன்னா ஐசிங் சுகரோட கன்சிஸ்டன்சியே பார்த்திங்கன்னா ரொம்பவும் பொடி மாதிரி இருக்கும். இப்போது ஓரளவுக்கு நல்லா நைஸாக நான் அரைச்சாச்சு. செகண்ட் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடர் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஐசிங் சுகர் ரெடி ஆயாச்சு. நான் சொன்ன மாதிரி ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இது வந்துட்டு உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி விப்பிங் க்ரீம் செய்யும்போதோ, இல்லை வந்துட்டு ஐஸ்கிரீம் செய்யும்போதோ, இல்லை கேக்குக்கு டிசைன் பண்ணுற அந்த மாதிரி சுகர் பால்ஸ் செய்யும்போதோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஐசிங் சுகர் யூஸ் ஆகும். ஓகே, என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். Thank you for watching. Bye. Take care.